இப்போ நீங்கள் அந்த பசங்க கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், மொபைலை யூஸ் பண்ணாதப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம் நீ மொபைல் யூஸ் பண்ணுறே அப்படின்னு நம்ம குழந்தைங்கிட்ட சொல்கிறப்போ அந்த குழந்தைங்க என்ன திரும்ப திருப்பி சொல்லும், நீயும் அதை தான் பண்ணுற, அதனால் என்னையே சொல்கிற. இப்போ அந்த யங் ஏஜில் நம்ம என்ன பழக்கப்படுத்துகிறோமோ தட் பிகம்ஸ் தியர் மேஜர் ஹேபிட் லேட்டர். ஏன்னா இப்போ அவங்க எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களோட நியூரான்ஸ் பயங்கர ரேப்பிடாக வளர்ந்துட்டுருக்கிற டைமில் நீங்கள் என்ன இன்ஸ்டலேஷன் பண்ணினாலும் அது அவர் அப்படி நல்லா பிடிச்சிக்குவாங்க. டைனிங் டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த மொபைல் அங்கே வைங்க அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற மணி நேரம் அந்த பாஸ்கெட்டில் தான் அந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு ஒரு நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வென் யூ ஸ்டார்ட் கான்ஷியஸ்லி டூயிங் தீஸ் சேஞ்சஸ், இந்த சம்மர் ஹாலிடே பிகின் ஆயிடுச்சு, உங்கள் பசங்கள்லாம் மொபைலோட பயங்கர அட்டாச் ஆகிட்டாங்களா, மொபைல்லையும் உங்கள் குழந்தைங்களையும் பிரிக்கவே முடியலையா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் எப்படி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஆக்கியபை பண்ணுறீங்க? மொபைல் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாலும் இப்போது எஸ்பெஷலி இந்த ஹாலிடே டைமில் இதே மொபைல் நம்மளுக்கு ஒரு அடிக்ஷனாக மாறிட்டே வருது. இவ்வளோ நாள் ஸ்கூல் இருந்தது, அதனால அவங்க காலையில் எழுந்திரிக்கணும், ரெடி ஆகணும், ஓடி ஆடி எப்படியும் அவங்க டைம் போயிடுது. ஈவினிங் வந்தாங்கன்னா ஒரு 1 hour, 1.5 hours மொபைலில் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிக்கிறதும் லேட்டு, சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வரதில்ல, குளிக்கிறது டைம் சரியாக பண்ணுறதில்ல, எங்கேயாவது போய் ஒரு கவுச்சில் உக்காந்துட்டு மொபைலே பார்த்துட்டு இருக்காங்களா, நீங்கள் எது சொன்னாலுமே காதில் வாங்காமல் இருக்காங்களா, எஸ்பெஷலி அவங்களுக்கு எந்த விதமான ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த டே இல்லைல்ல, கோல்ஸ் இல்லைல்ல, அதனால மொபைலோட ரொம்ப அட்டாச் ஆகி இப்போ மொபைல் அவங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் அந்த பசங்கக்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், மொபைலை யூஸ் பண்ணாதப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம் நீ மொபைல் யூஸ் பண்ணுறே அப்படின்னு நம்ம குழந்தைங்கிட்ட சொல்கிறப்போ அந்த குழந்தைங்க என்ன திரும்ப திருப்பி சொல்லும், நீயும் அதை தான் பண்ணுற, அதனால் என்னையே சொல்கிற. அப்போ இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ஆக்கியபை பண்ணுறதுக்காக ஏதாவது அவங்களுக்கு ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டீஸை கனெக்ட் பண்ணுங்கள். கேர்ள் சைல்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் சில கிளாஸஸ் வேணால் அனுப்புங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்கும், வெளியில் போய் விளையாடுறதோ இல்லைன்னா ஏதாவது சிஸ்டம்லேயோ ஏதாவது நியூ அப்ளிகேஷன் கற்றுக்கணும் இல்லைன்னா ஏதாவது கேமிங் ப்ரோக்ராம் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கோர்சஸ்க்கு அனுப்புங்க. இந்த 2 மாதம் நம்ம பசங்களுக்கு இட்ஸ் அ ஃப்ரீ டைம், ஆனால் அந்த ஃப்ரீ டைமில் மொபைலில் தான் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது புதுமையான ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தான் ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். பசங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு புரியாது. நம்ம அவங்களை அழகாக டைரெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான், 4 choice கொடுத்தா தான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும். ஸோ அந்த 4 choice என்னவா கொடுக்கலாம் என்னோடய குழந்தைக்கு இந்த ஹாலிடேலன்னு நீங்கள் முதல்ல அந்த ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள். அந்த சாய்ஸை எடுத்துகிட்டு போய் பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன அது பிடிச்சிருக்கோ அதை அவங்க அங்கேருந்து அவங்க செலக்ட் பண்ணட்டும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இடத்துல முடங்கி இல்லாமல் ஒரு போர்டம் சின்ட்ரோம்னால தான் எப்போ பார்த்தாலும் நம்ம மொபைல்லையோ இல்லைன்னா டிவிலையோ, இன்ஃபேக்ட் இப்போ டிவி பார்க்குறது கூட ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே மொபைல், the whole world இஸ் இன் யுவர் பாம், அதனால நம்ம ஒரு வாட்டி மொபைல்லே க்ளூ ஆகிறோம். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் என்னோட பார்க்குற வீடியோ கூட மொபைலில் தான் இருக்கேன். இப்போ நானும் அதே தப்பு தான் உங்களுக்கு உங்கள் கிட்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ, இந்த வீடியோட கடைசியில் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் முன்னாடி ஃப்ரண்ட் கோ ஹெட் அண்ட் ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ அந்த யங் ஏஜில் நம்ம என்ன பழக்கப்படுத்துகிறோமோ தட் பிகம்ஸ் தியர் மேஜர் ஹேபிட் லேட்டர். ஏன்னா இப்போ அவங்க எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களோட நியூரான்ஸ் பயங்கர ரேப்பிடாக வளர்ந்துட்டுருக்கிற டைமில் நீங்கள் என்ன இன்ஸ்டலேஷன் பண்ணினாலும் அது அவர் அப்படி நல்லா பிடிச்சிக்குவாங்க. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல், உங்கள் குழந்தைங்களோட டேயை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெறும் ஸ்கூல் இருக்கப்ப தான் நான் சாப்பாடு கட்டணும், என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் படிக்க வைக்கணும் அப்படியும் இல்லாமல் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்பவும் இந்த வெக்கேஷன் டைம்லையும் அதை எப்படி ப்ரொடக்டிவாக ஹாப்பியான ப்ரொடக்டிவ்னஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம மொபைலில் க்ளூவாக இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு ஹாவ் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், என் குழந்தை என்ன பண்ணுது, காலையில் 12 மணி ஆச்சு, இப்போ 2 மணி ஆயிடுச்சு, இப்போ 4 மணி ஆயிடுச்சு, இந்த 6 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹோம்ஒர்க்கும் நீங்கள் ஒரு 2 days பண்ணினா தான் தேர்ட் டேலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஃபஸ்ட்டு இப்போது
இரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மொபைல்லே இருக்கியா, அப்போ ஆஃபீஸ்லேருந்து வரட்டும் நான் சொல்லித்தரேன் இப்படின்னு அடிக்கடி நிறைய பேர் இந்த ஃப்ரேஸும் யூஸ் பண்ணுவீங்க. இதனால என்ன ஆகும், வீட்டுக்குள்ளே நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும், உங்கள் குழந்தை உங்களை வில்லியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களோட ஆசைக்கு எகெயின்ஸ்டாக இருக்கப்போ யாராக இருந்தாலும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி அது எப்படி உங்கள் குழந்தைக்கு கம்யூனிகேட் பண்ணலாங்கிறத நீங்கள் முதல்ல பிளான் பண்ணுங்கள். உங்கள் மென்டலாக நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் அந்த மேப்பிங் பிரெயின் மேப்பிங் பண்ணுவீங்க. மைண்ட் மேப்பிங் பண்ணினக்கப்புறம் நீங்கள் அங்கே அந்த குழந்தைக்கு அழகாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். மொபைலில் பிடுங்கி வைக்கிறது, ஒழிச்சு வைக்கிறது, எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் அரகண்ட் பிஹேவியர் காட்டுவாங்க. தே வில் ட்ரை டு கிவ் ஏ ரிவெஞ்ச் மாடல். ஒழுங்காக சாப்பிடாமல், ஒழுங்காக தூங்காமல், நீ தான் எனக்கு கொடுக்கலல்ல நான் செய்ய மாட்டேன், அது கொடுத்தா தான் நான் செய்வேன். ஸோ எமோஷ்னல் பிளாக்மெயில்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பழகிறது. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் டு ஆக்கியூபை தெம். இந்த வெக்கேஷனில் உங்களை ஆக்கியூபை பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்னு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி அப்பா வராரு ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து, எல்லோரும் ஒரு டைனிங் டேபிளில் டின்னர் சாப்பிட உட்காந்துருக்கீங்க, அந்த டைமில் மொபைல் பார்க்குறது, இல்லைனா மொபைலில் வீடியோ, இல்லைனா இமெயில்ஸ், இல்லைனா எஸ்எம்எஸ், இல்லைனா வாட்ஸ்அப், ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் ஒரு அழகான ஒரு பாஸ்கெட், நல்ல அழகாக அட்ராக்டிவாக ஒரு பாஸ்கெட் வாங்கி டைனிங் டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த மொபைல் அங்கே வைங்க அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற மணி நேரம் அந்த பாஸ்கெட்டில் தான் அந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு ஒரு நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வென் யூ ஸ்டார்ட் கான்ஷியஸ்லி டூயிங் தீஸ் சேஞ்சஸ், உங்களோட அடிக்ஷன் லெவல் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த அடிக்ஷனில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்ம எப்போ அடிக்ட் ஆகிறோம் நம்மளுக்கே தெரியாது. தட் பிகம்ஸ் அ ஹேபிட், ஆஃப்டர் அ லெவல் இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். ஸோ அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் பார்த்து வெளியில் வர்றதுக்கு, அடிக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் அவர்ஸ், உங்களோட ஸ்க்ரீன் டைமும் சரி நம்பர் ஆஃப் அவர்ஸை குறைக்க பாருங்கள். நைட்டு வந்து கீப் தேட் இன் யோர் குவாய்ட் மோட். குவாய்ட் மோடோட அலாரம் வந்துடும், சில நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ அது வருது, வந்துன்னா அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. காலையே எந்திரிச்சோன்னே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. யூ ஹாவ் அ ஃபிக்ஸ்டு டைம் டு கிவ் த மொபைல் டு யுவர் கிட். அதே மாதிரி உங்கள் மொபைல் கிட்டக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டக்கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி 2 மணி நேரம் தான், பி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் தட் 2 மணி நேரம். ஸோ கீப் ஆன் டெல்லிங் தெம், கொடுத்ததை நீ சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா உங்ககிட்ட இருந்து நான் அதை மொபைலில் எடுத்துருவேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வார்னிங்கை கொடுத்துட்டே இருங்க. ஸோ தட் தே டோன்ட் மிஸ்யூஸ் இட், அண்ட் இஃப் தே மிஸ்யூஸ் இட் ப்ளீஸ் கிவ் தட் ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் பனிஷ்மெண்ட் டு தெம். ஒரு 2 நாளைக்கு மொபைல் கொடுக்காதீங்க. அந்த 2 நாளும் சொல்லிகிட்டே இருங்க, நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன், யூ டென்ட் அடியர் டு த ஃப்ரீடம், அதனால் நான் எடுத்துட்டேன். ஸோ இதை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்கிறப்போ அவங்க திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பிளான் பண்ணி நம்ம பண்ணலாம். இது பண்ணுறப்போ நிறைய விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. மொபைல்லே இருக்கிறனால சி வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல், மொபைல் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாங்கன்னு நம்மளால் எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஒரு ஸ்வைப்பில் அவன் பார்க்குற வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோவுக்கு போயிடும். ஸோ அந்த முதல் வீடியோ அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. சில வயசில் என்னெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது எல்லாமே இப்போ ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பார்க்கலாம். இதை நீங்கள் 20 மணி நேரம் சிஐடி வேல்யூவும் பார்க்க முடியாது, அது நம்ம வேல்யூவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சின்ன சின்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் பண்ணுறப்போ அந்த குழந்தை வந்து தேவையில்லாத பாதைகள் போகிறதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பி வெரி வெரி மைண்ட்ஃபுல் வென் இட் கம்ஸ் டு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஃபார் யுவர் கிட்ஸ். எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நிறைய நம்ம ஃபீட் பண்ணுறோம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு நீங்கள் தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்டு கடைசியில் அந்த குழந்தையை நம்ம பழி சொல்லக்கூடாது. லெட்ஸ் நாட் கம்ப்ளைண்ட் த கிட்ஸ், கிட்ஸ் வில் பி ஆல்வேஸ் கிட்ஸ். அவங்களுக்கு எது ரைட் எது தப்புன்னு தெரியாது, நம்ம தான் அதை எடுத்துக்காட்டணும். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணி இந்த சம்மர் ஹாலிடேஸை ஜஸ்ட் மொபைலோடையும் மொபைலோட அடிக்ட் ஆகிட்டும் மொபைல் ஒரு கம்பேனியன்ஷிப்பாக ஆக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், வெளியில் அவுட்டோர் கேம்ஸு, ஏதாவது நியூ ஸ்கில் லேர்னிங், ஒரு ஸ்விம்மிங் போகிறதோ இல்லைனா சைக்கிளிங் பண்ணுறதோ இல்லைனா ஒரு ஸ்கூட்டி ஓட்டி பழகிறதோ இல்லைனா ஒரு சமையல் கற்றுக்கிறதோ இல்லைனா ஒரு காய்கறி வெட்டி கொடுக்கறதோ சொல்லி கொடுக்குறதோ, ஒரு மேகி எப்படி பண்ணுறது, ஒரு ஆம்லெட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது தாட்ஃபுல்லான விஷயங்களை வந்து உங்கள் குழந்தைக்கு இன்வால்வ் பண்ணுங்கள். தே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட். மேபி இனிஷியலி கொஞ்சம் முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் தில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் உங்களை ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பிளானிங் அண்ட் கிவிங் சம் ஆக்டிவிட்டி டு யுவர் கிட். இஃப் இட்ஸ் அ கேர்ள் சைல்ட், ஹாவ் அ செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இஃப் இட்ஸ் அ பாய் சைல்ட், ஹாவ் அ செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அவங்களோட ஃபியூச்சர் ஸ்டிக்காக அது எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணும் அந்த ஒரு பார்வையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். நம்ம அடுத்த வீடியோவில் வில் கேட்ச் அப். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.